சொல்லுங்கய்யா சொல்லுங்க. பேசுறது கரெக்டான டைமாங்கய்யா? ஆ பேசலாம் பேசலாம். உங்க புக்ஸ்ல பாருங்க, இப்பதான் ரீசெண்டா ஒரு ரெண்டு புக் படிச்சேன் நானு. சரி, நீங்களும் ஞானியாகலாம், கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. சரி, ரொம்ப நல்லா இருந்தீங்கய்யா. சரி, நானும் ரொம்ப நிறைய நாள் வந்து புத்திசம் அந்த தம்ம படம்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் சில இதுல கன்ஃபியூஷன் இல்ல இருந்துச்சு. சரி, அப்புறம் உங்க புக்கை படிச்சதுக்கப்புறம் இந்த நம்முடைய அகத்தை பொறுத்த அளவில் நாம் 100% செயல் முணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும். அதை படிச்சதுக்கப்புறம் நல்லா நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கீங்க. அதுல ஒரு சின்ன சந்தேகம், அதாவது வந்து இதுல அது புரிஞ்சது, நம்ம பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது வந்து எப்ப வந்து ஹவு வென் வி வில் நோ தட், அதாவது எப்ப வந்து நம்ம மனசுல இல்லாம வெளியில மட்டும் பண்றோம், இல்ல எப்ப மனசுக்குள்ள போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருந்தா இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. அதாவது இப்ப நீங்க ஏதாவது செயல்கள் ஏதாவது நீங்க செய்யறத மனதனுடைய உதவி இல்லாம எந்த செயலுமே செய்ய முடியாது. நீங்க செயலுக்காக டீல் பண்றீங்களா, உங்க மனசுக்காக டீல் பண்றீங்களாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் பாத்தீங்களா. நம்ம மனசு சரி பண்ற வேலையை பாக்குறோமா, செயலை சரி பண்ற வேலையை பாக்குறோமாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்ங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க கொடுத்த உதாரணத்துல ஒரு ட்ரெயின் இப்ப வந்து இப்ப போகுது, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு நம்ம போகும்போது, அவர் எங்க டிராபிக் ஜாம் மாத்திட்டோம் அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம அடுத்த செயல்கள்ல இறங்கணும், எப்படி வேகமா போகலாம், இல்ல வேற ஏதாவது மீன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ல போகலாமா அப்படிங்கிறப்ப யோசிச்சு அந்த மாதிரி போறோம். இப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப எப்படி வந்து நம்ம வந்து மனசு உள்ள வந்து அந்த இதை பண்றோமோ, ஆர் வெளி லெவல்ல மட்டும் பண்ணிருக்கோமா அப்படிங்கறது. ஆமா, இப்ப நீங்க வந்து உங்க மனசுல வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு உணர்வு டென்ஷன் ஏதாவது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க டென்ஷன்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது வெஹிக்கிளை பிடிக்கணுங்கிறத நினைக்கிறீங்களாங்கிறதா முக்கியம். வெஹிக்கிளை பிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கைகள் இறங்கிடலாம். உங்களுடைய மனசை வந்து ஈக்குவிலிபிரியமா வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க உங்களை நீங்களே சரி பண்ற வேலையில இறங்குறீங்கன்னு இருக்கும். அப்ப நீங்க உங்களை சரி பண்ற வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து வெளியே இருக்கு, வெளியே உள்ள வேலைகள்ல நாம ஏதாவது செய்யத்தான் செய்யணும். செஞ்சா தான் நீங்க இப்போ பஸ் பிடிக்க முடியல, டைம்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும், பஸ் வரல அல்லது வெஹிக்கிள் கிடைக்கலன்னு சொன்னா மாற்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இல்ல நம்ம அந்த இடத்துக்காவது போன் பண்ணி நீங்க வேற மாதிரி பண்ணிடுங்க, என்னால வர முடியலன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில நம்ம அதுக்கு வேண்டிய அளவுல நம்ம திங்க் பண்ணிக்கலாம், செயல்படுத்திக்கிடலாம். நீங்க உங்களை வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது உணர்ச்சிகள் வருது, இந்த உணர்ச்சி இல்லாம பாத்துக்கணும், இது இப்படி வருது அப்படி வருது, இதை மேனேஜ் பண்ணணும், இப்படி வரவிடாம பாத்துக்கணும்னு வச்சுட்டு உங்களை நீங்களே கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையில்ல. அது நேச்சுரலா தான் வரும். நாம இந்த உணர்வு நாம கொண்டு வரதில்ல, அந்த உணர்வுகள் எல்லாமே நேச்சுரலா தான் வரும், வர்ற உணர்வு தானாவே போயிடும். அது இது ஒரு இன்னொரு ஒரு சந்தேகம்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில இப்ப ஒரு கோல் ஒரு லட்சியம் இல்லாம வந்து ஒரு எதையும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நார்மலா இருந்தோம்னா, இப்ப நம்ம நம்மளை நல்லா வச்சுக்கிறது நினைக்கிறதே ஒரு மாதிரியான ஒரு இலக்கு தான் அது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மனது அளவுல மனதை கொண்டுதான் அதை பண்ணணும். இப்ப ஆமா ஆமாங்க, அப்ப வந்து அது வந்து இப்ப அது அதுல வந்து எந்த இடத்துல மனது உள்ள இருக்கிறது வெளியில வெளியில, ஏன்னா வில் பவர் அப்படிங்கிறாங்க, வில் பவர் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து மனசையும் வந்து அந்த சிந்தனைகள் அதெல்லாமே வரும் இல்லையா? இல்ல நீங்க வெளியே நீங்க ஒரு செயலை செய்யற நிலையில உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் உங்களை அறியாம தன்னாலே வந்துரும்ல. நீங்க எந்த செயலுக்கு செயலுக்கு நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது எதிர்கொள்ற அளவுக்கு உங்களை அறியாமலே இந்த ஆற்றல் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். நீங்களா வந்து உங்களை நீங்க சரி பண்ணணும் முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. உங்களை வந்து இந்த வில் பவரை டெவலப் பண்ணி அதை கொண்டு போகணுங்கிறதெல்லாம் வந்து வேண்டியது இல்லை. நீங்க செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாலே அதுக்கு வேண்டிய ஒரு அணுகுமுறையில வந்து உங்க மனசே வந்து அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். எப்படி செயல்பட்டா சரியா இருக்குங்கிறது உங்க மனசே அதுக்கு தகுந்த மாதிரி டியூனிங் ஆகிடும். நம்ம மேனுவல் டியூனிங் வேண்டியல, ஆட்டோ டியூனிங்லேயே விட்டுடலாம் மனசை. இது ரெண்டுதான், இந்த ரெண்டு சந்தேகம் இருந்தது உங்க புக்கு படிச்சதுக்கப்புறம். நல்லா இருக்கு. பன்னாரியம்மன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பன்னாரியம்மன்
சத்தியமங்கலத்துல இருக்கோ. என்கிட்ட பேசுறீங்களோ? சத்தியமங்கலத்துல இருந்து வேற கூட யாராலும் பேசினாங்க. உங்களுக்கு எப்படி இந்த புக் கிடைச்சது? இந்த புக் நீங்க இதுல அந்த அனாட்டமிக் தெரபி இவர் இருக்காரு, ஹீலர் பாஸ்கரா, சரி சரி, அவங்க அந்த சார்ல இருந்து இந்த புக் வாங்க. ஓ சரி, நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கிளாரிட்டி. நீங்க நம்ம இதுல வேற நம்ம வேறையும் புக்ஸ் இருக்கு, அந்த அதுல கூட அந்த அட்ரஸ் இருக்கா புக்ஸ் கிடைக்கிற இடத்த பத்தி? மற்ற புக்கெல்லாம் ஈடுபாடு உள்ளவங்கள டீல் பண்ற மாதிரி வச்சுக்கிடலாம். நன்றி. சரியா, சரி.